வெல்கம் டு ஜாஸ் அரோமா. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நாங்கள் செஞ்சு காமிக்க போகிற ரெசிபி பம்ப்கின் பை. இப்போ கிறிஸ்மஸ் வரப்போகுது இல்லையா, இது கிறிஸ்மஸ் மாதங்கிறதால கிறிஸ்மஸ்க்காக ஸ்பெஷலாக செய்யக்கூடிய ஒரு டெசர்ட் தாங்க இந்த பம்ப்கின் பை. இது வந்து பொதுவாக யூஎஸ் யூகே சைட்லலாம் இந்த பம்ப்கின் பை வந்து தாராளமாக கிடைக்கும். இதை நீங்கள் வந்து வீட்டில் செஞ்சு பாருங்கள், ரொம்பவே ஈஸிங்க. பார்க்குறதுக்கு தான் நம்மளுக்கு என்னமோ ரொம்ப கஷ்டமாக இருக்குமோ அப்படின்னு தோணும், ஆனால் மற்றபடி இது செய்கிறது வந்து அவ்வளோ சுலபங்க. இன்க்ரீடியன்ட்ஸும் அப்படி ஒன்றும் கடையில் வாங்கக்கூடியதில்லை, எப்போவுமே நம்ம ரெகுலராக வீட்டில் இருக்கக்கூடிய இன்க்ரீடியன்ட்ஸ் வச்சு தான் நம்ம செய்ய போகிறோம். ரொம்பவே ஈஸியான மெத்தடில் இந்த பம்ப்கின் பை செய்யலாங்க. சின்ன குழந்தைலேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்குமே இது ரொம்ப பிடிக்கும். கண்டிப்பாக நீங்கள் இந்த கிறிஸ்மஸ்க்கு உங்கள் வீட்டில் வந்து செஞ்சு பாருங்கள். இந்த டெசர்ட் வந்து அவ்வளோ பிரமாதமாக இருக்குங்க. இந்த டெசர்ட்டை நம்ம ஐஸ்கிரீமோட சர்வ் பண்ணோம்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. கண்டிப்பாக இந்த ரெசிபி எப்படி செய்யலாங்கிறத தொடர்ந்து ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இப்போ இந்த ரெசிபி வந்து எப்படி செய்யலாங்கிறத வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். இப்போ பம்ப்கின் பை எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். பம்ப்கின் பைக்கு நான் 700 கிராம் அளவுக்கு நான் மஞ்சள் பூசணிக்காய் எடுத்துருக்கிறேன். 700 கிராம் எடுத்தால் தான் இதனுடைய தோல், குடல், அதுக்கப்புறம் வெதை பகுதியெல்லாம் போக நம்மளுக்கு 200 கிராம் கழிஞ்சி நம்மளுக்கு 500 கிராம் மிச்சம் கிடைக்குங்கிறதால நான் வந்து 700 கிராம் வந்து மஞ்சள் பூசணிக்காய் எடுத்துருக்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து அதனுடைய தோலை வந்து நல்லா சீவி எடுத்துக்கிடலாம். இந்த மாதிரி நல்ல மஞ்சள் ஆரஞ்சு கலரில் உள்ள பம்ப்கின் வாங்கிக்கிட்டிங்கன்னா கொஞ்சம் இனிப்பு டேஸ்ட் வந்து கொஞ்சம் இருக்கும், அதோட வந்து டேஸ்ட் கொஞ்சம் நல்லாயிருக்குங்கிறதால இந்த மாதிரியான மஞ்சள் பூசணிக்காய் வந்து வாங்கிக்கோங்க. நல்லா அதுக்கப்புறம் குடல் பகுதி விதையெல்லாம் எடுத்ததுக்கப்புறம் நம்மளுக்கு வந்து 500 கிராம் வந்து கிடைக்கும். இந்த 500 கிராம் மஞ்சள் பூசணிக்காவை நல்லா அந்த மாதிரி பீசஸ்லாம் போட்டு நல்லா கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ பாருங்கள், நம்ம எல்லா மஞ்சள் பூசணிக்காவையும் நல்லா கட் பண்ணி எடுத்தாச்சு. இதை வந்து நான் இப்போ 3 லிட்டர் குக்கரில் வந்து வேக போட போகிறேன். குக்கரில் தான் வேக போடணுன்ட்டு கிடையாது, பாத்திரத்தில் கூட வேக போடலாம். பாத்திரத்தில் வேகப்பட்டால் ஒரு 15 நிமிஷம் ஆகும், குக்கரில் வேகப்பட்டால் டக்குன்னு ரெடியாயிருங்கிறதால நான் குக்கரில் வேக போடுறேன். குக்கரில் மஞ்சள் பூசணிக்காவே சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க, ரொம்ப அதிகம் சேர்க்க வேண்டாம். சேர்த்துட்டு குக்கரை மூடி அடுப்பை பற்ற வச்சுருங்க. இது ஒரு 3 விசில் விட்டால் போதும், நல்லா குழஞ்சி வெந்துடும். இது வேகிற டயத்தில் நம்ம அடுத்ததை ரெடி பண்ணிக்கலாம். நான் 100 கிராம் அளவுக்கு பட்டர் எடுத்துருக்கிறேன். இந்த பட்டரை வந்து நல்லா மெல்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த பட்டர் வந்து நம்ம வீட்டில் ரெடி பண்ண பட்டர் தான், அதுக்கான வீடியோ லிங்க் கூட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், போய் பார்த்து செக் பண்ணிக்கோங்க. அதோட இப்போ வந்து ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. இதுக்கு வந்து நார்மலாக டைஜஸ்டிவ் பிஸ்கட் எடுத்தால் கொஞ்சம் டேஸ்ட் நல்லாயிருக்குங்கிறதால நான் அதை எடுத்துருக்கிறேன். இது வந்து 2 பேக்கெட் நான் எடுத்துருக்கிறேன். 2 பேக்கெட் டைஜஸ்டிவ் பிஸ்கட்டை வந்து எடுத்துகிட்டு நல்லா வந்து இந்த மாதிரி பவுடர் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. மிக்ஸி ஜாரில் போட்டுட்டு நல்லா பவுடர் பண்ணிக்கோங்க. இதில் வந்து கொஞ்சம் சுகர் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கும், ஆனால் டேஸ்ட் நல்லாயிருக்குங்கிறதால நான் இதை எடுத்துருக்கிறேன். அதுக்கப்புறம் பவுடர் பண்ணதுக்கப்புறம் இதை ஒரு பவுலில் சேர்த்துக்கோங்க. இன்னொரு பேக்கெட்டில் உள்ள டைஜஸ்டிவ் பிஸ்கட்டையும் நான் இந்த மாதிரி கட் பண்ணி போட்டிருக்கேன். இதோட வந்து கொஞ்சம் சுகரும் சேர்த்துக்கலாம், இனிப்பு கம்மியாக இருக்குங்கிறதால ஒரு 3 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு சுகரும் சேர்த்துட்டு சேர்த்து வந்து நல்லா இந்த மாதிரி பவுடர் பண்ணி எடுத்துக்கலாம். 2 பிஸ்கட்டையும் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் திரும்ப இதை வந்து ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டுக்கோங்க. இப்போ மிக்ஸி ஜாரில் போட்டதுக்கப்புறம் நம்ம வந்து பட்டர் வந்து 100 கிராம் எடுத்துருக்குறோம் இல்லையா, அதை நல்லா மெல்ட் பண்ணி நான் எடுத்து வச்சுருக்கிறேன். இப்போ மெல்ட் பண்ணி எடுத்து வச்ச பட்டரை வந்து நம்ம ஃபுல்லும் சேர்க்க வேண்டாம், 50 ml அளவுக்கு தான் நான் சேர்த்துருக்கிறேன். அதாவது நீங்கள் எடுத்துருக்கிற பிஸ்கட்டோடைய அளவுக்கு தகுந்த அளவுக்கு நீங்கள் வந்து இந்த உருக்கி வச்சுருக்கிற பட்டரை வந்து சேர்த்துக்கிடலாம். ரொம்ப அதிகம் சேர்க்க வேண்டாம், கொஞ்சம் உதிரியாக புட்டு பதம் வர்ற அளவுக்கு நம்ம சேர்த்துக்கலாம். இது தாங்க டார்ட் மோல்டு, அதாவது டார்ட் ட்ரே. இந்த ட்ரேயில் வந்து நம்ம வந்து ரெடி பண்ணி வச்ச இந்த பிஸ்கட் மிக்சரை வந்து இதில் சேர்த்துட்டு நல்லா ஈவனாக முதல்ல கையால் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு சின்ன கிண்ணத்தை யூஸ் பண்ணிவிட்டு நல்லா இந்த ஈவனாக நல்லா அமுக்கி அமுக்கி அழுத்தி கொடுத்துருங்க. அழுத்தி கொடுத்ததுக்கப்புறம் இதை ஃப்ரிட்ஜில் ஒரு 10 நிமிஷம் செட் பண்ணிடுங்க, அப்போ தான் நல்லா செட் ஆகும். இது பிஸ்கட்டுங்கிறதால நம்மளுக்கு வேக வேண்டிய அவசியம் இல்லை, அதனால் 10 நிமிஷம் முதல்ல செட் பண்ணி எடுத்துக்கோங்க. இதுக்கு பதிலாக நீங்கள் பேஸ்ட்ரி வந்து ரெடி பண்ணிக்கலாம், அது கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் இது கொஞ்சம் இன்ஸ்டன்ட்ங்கிறதால இப்படி செஞ்சுருக்கிறேன். இப்போ ரெடி பண்ணி வச்சுருக்கிற மஞ்சள் பூசணிக்காய் நல்லா வெந்துருச்சு இல்லையா, அதை ஆற வச்சுட்டு மிக்ஸியில் போட்டு நல்லா மையை அரைச்சி எடுத்து வச்சுருக்கிறேன். அதை இப்போ ஒரு பவுலில் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இது கூட வந்து 1/2 கப் அளவுக்கு நாட்டு சக்கரை இல்லைன்னா ப்ரௌன் சுகர், அப்புறம் 1/2 கப் பொடி பண்ணி வச்ச ஒயிட் சுகர், அதுக்கப்புறம் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற 50 ml உருக்கி வச்சுருக்கிற பட்டர் வந்து சேர்த்துக்கோங்க. இதுக்கு பதிலாக நீங்கள் ஆயிலும் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு 3 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு மைதா மாவு, 1/8 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு, 1/2 டீஸ்பூன் பட்டைத்தூள், 1/2 டீஸ்பூன் சுக்குத்தூள், இது எல்லாமே கண்டிப்பாக சேர்த்துக்கோங்க. அப்போ தான் டேஸ்ட் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் என்ஹான்ஸ் பண்ணிட்டு ரொம்ப பிரமாதமாக இருக்குங்க. நல்லா இதை மாதிரி சேர்த்துட்டு நல்லா விஸ்கை யூஸ் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருங்க. நல்லா இந்த சுகர் எல்லாம் ஒன்று சேர்ந்து கரைஞ்சி வர்ற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருங்க. இந்த மிக்சரை நல்லா ரெடி பண்ணிவிட்டு ஒரு பக்கமாக எடுத்து வச்சுருங்க. இப்போ முட்டை மிக்சர் எப்படி ரெடி பண்ணலாங்கிறத பார்க்கலாம். அதுக்கு ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. அதில் வந்து நான் ஒரு 2 முட்டையை இப்போ நான் உடச்சி சேர்த்துக்கிறேன். இதுக்கு 2 முட்டையே போதுமானதாக இருக்கும், 2 முட்டையை உடச்சி சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு வெண்ணிலா எசன்ஸ் சேர்த்துக்கோங்க.
அதுக்கப்புறம் இது வந்து வீட்லேயே ரெடி பண்ண ஹோம்மேடு க்ரீம் தாங்க. நம்ம பாலில் வந்து ஆடை மேலே சேரும் இல்லையா, அந்த ஆடையை நம்ம ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சு சேர்த்து எடுத்தது தாங்க இந்த க்ரீமு. இது வந்து ஒரு கப் அளவுக்கு, அதாவது 200 ml அளவுக்கு வந்து சேர்த்துக்கோங்க. இதுக்கு பதிலாக பாதி க்ரீமு பாதி பால் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இந்த முட்டையும் க்ரீமும் நல்லா ஒன்று சேர்ந்து கலக்கிற அளவுக்கு நல்லா பீட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கிற இந்த மஞ்சள் பூசணிக்காய் மிக்சரோட இந்த முட்டை கலவையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. எல்லாம் ஒன்று சேர்ந்து வர்ற அளவுக்கு நல்லா கலந்து விட்டுருங்க. இதுக்கு விஸ்க் யூஸ் பண்ணால் ஈஸியாக வந்து நம்மளுக்கு வந்து கலந்து கொடுத்துரும், அதனால் நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த பம்ப்கின் பை நான் எங்கள் வீட்டில் வந்து அடிக்கடி செய்வேன், ஏன்னா எங்கள் குழந்தைகளுக்கு இது ரொம்ப பிடிக்குங்கிறதால இது சத்தும் கூட, அதனால் அடிக்கடி செய்யலாம். இப்போ இந்த பம்ப்கின் மிக்சர் வந்து ரெடி ஆயிருச்சு. இதை நம்ம ஏற்கனவே செட் பண்ணி வச்ச பிஸ்கட் பேஸும் ரெடி ஆயிருச்சுங்கிறதால அது மேலே நம்ம ரெடி பண்ணி வச்ச இந்த பம்ப்கின் மிக்சரை ஊற்றிட்டு ஓவனை வந்து 180 °C நம்ம ப்ரீஹீட் பண்ணணும். ப்ரீஹீட் பண்ணிவிட்டு இதை வந்து ஓவனில் நம்ம வச்சாச்சுன்னா ஒரு 30 நிமிஷம் பேக் பண்ணி எடுத்தாச்சுன்னா சூப்பராக நம்மளுடைய பம்ப்கின் பை வந்து ரெடி ஆயிரும். இப்போ நம்மளுடைய பம்ப்கின் பை வந்து சூப்பராக ரெடி ஆயிருச்சு. இதை வந்து நல்லா ஆற விட்டுட்டு ஃப்ரிட்ஜில் வச்சு சில் பண்ணிவிட்டு ஐஸ்கிரீமோட சர்வ் பண்ணிங்கன்னா அப்படி பிரமாதமாக இருக்குங்க. இதே மாதிரியான பம்ப்கின் பை நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுங்கிறது எனக்கு கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள். அதோட இந்த வீடியோ பிடிச்சிருந்தாங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோ சந்திக்கு வரை. பாய் அண்ட் தேங்க்யூ.